கொரோனா பாதிப்பை தடுக்க மேற்கொள்ளப்படும் கடும் முயற்சிகளால் தமிழகத்தில் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் குடிமராமத்து பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து திருச்சியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இன்று அவர் பங்கேற்றார் பின்னர் திருச்சி மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சட்டத்துறை பதிவுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வெள்ளமண்டி நடராஜன் வளர்மதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவராசு ஆகியோர் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மற்றும் முக்கொம்பு மேலணை கட்டுமான பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய முதலமைச்சர் கொரோனா நோய் தொற்று ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிப்பதாக கூறினாா் உலக சுகாதார அமைப்பு மத்திய சுகாதாரத்துறை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் கூறும் வழிமுறைகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் வல்லரசு நாடுகள் கூட இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ள சூழலில் தமிழகத்தில் திறம்பட முயற்சியில் இந்த தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறினார் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் பின்னர் பேசிய அவர் பொது முடக்கம் ஜூன் முப்பதுக்குள் பிறகு நீட்டிக்கப்படுமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் வரும் திங்கட்கிழமை மருத்துவ குழு நிபுணர்களுடன் ஆலோசித்த பின்னர் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி முடிவெடுக்கப்படும் என்றார் கொரோனா தடுப்பு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் இது முழுக்க முழுக்க மருத்துவ நிபுணர்கள் சார்ந்த பிரச்சனை என்பதால் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் அவசியம் என்று முதலமைச்சர் தெரிவித்தார்